தாத்தா இது என்ன மிட்டாயி? பம்பாய் மிட்டாய் தான். பம்பாய் மிட்டாயி. பம்பாய் மிட்டாய். ஆ இது அந்த படத்துலாம் அந்த வாட்ச் மாதிரிலாம் விட்டுவாங்களா? அதே ஜவ்வு மிட்டாய்னு சொல்லுவாங்களா? அதுதானே ஜவ்வு மிட்டாயின்னு சொல்றாங்க, பம்பாய் மிட்டாயின்னு சொல்றாங்க. எவ்வளோ இது? 10 ரூபா. 10 ரூபாய். என்னென்ன செய்வீங்க? மயில், வாத்து, குருவி, வாத்து. சரி, எங்களுக்கு ரெண்டு இது செஞ்சு தரீங்களா? ஆ செய்யு. இது வந்து கொண்டலாம்பட்டி கிட்ட நாங்கள் பார்த்தோம். இந்த கடைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா நான் தெரியல. இப்போலாம் இந்த மாதிரி இருக்கா என்ன நீங்கள் பார்த்தீங்களா? நான் தெரியல. கொண்டலாம்பட்டியா? ஆமாம். சரி, அப்படியே நிறைய பேர் ஹைஜீன் அது இதுன்னு பாப்பீங்க. நீங்க சாப்பிடுற மாதிரி பார்க்க வேணாம். இப்படி பழசுல ஒரு விஷயம் இருந்தது, அது இப்ப எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. இது என்ன பொம்மை தாத்தா? இது மயிலுங்க. மயில். ஆ ஓகே ஓகே. எத்தனை வருஷமா இது பண்றீங்க? 45 வருஷமா பண்றீங்க? சேலம் கொண்டலாம்பட்டிலே தான் இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும்? என்ன வருமானம் வரும்? 10-200 தான் கிடைக்குதுங்க. 200 ரூபா? 100 ரூபா? 200 ரூபா? சரியா போயிருதா? கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகுது. தொழில் வேற பண்ணி ஆகணுங்கிற மாதிரி. இது என்ன இப்ப நீங்க பண்ணதா இல்ல உங்க அப்பா காலத்துல இருந்து பண்றீங்களா? பாருங்க, தாத்தா காலத்துல இருந்து பண்றீங்க. மயில் பொம்மை. மோஸ்ட்லி இந்த 90's கிட்ஸ் எல்லாம் நம்ம எதை பாத்துருப்போம் அப்படின்னா வாட்ச் பாத்துருப்போம். நீங்க அதை செய்யறதெல்லாம் செஞ்சு கொடுங்க பாக்கலாம். ஒரு 4-5 இது செஞ்சு கொடுங்க. இது மயில் பொம்மை. அடுத்ததா வந்து இன்னொரு பொம்மை செய்யறாரு. அடுத்ததா வாத்த. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் யாருக்கா சொல்லி கொடுத்துக்கிறீங்களா? தெரியுங்க, தெரியும். வந்து செய்ய மாட்டாங்க. பசங்களாம் தெரியுமா? பசங்களாம் தெரியுமா? அவங்களும் வந்ததில்ல. அவங்களும் வந்ததில்ல. என்னோட போட்டுன்னு விட்டுட்டாங்க. நான் நீ தான் பொம்மை எடுத்து காட்டாரு, நான் எடுத்து காட்டுறேன். ஓ, பொம்மை ஆட்டினா அதெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா நினைக்கிறாங்க. இந்த பொம்மை உங்க தாத்தா காலத்துல இருந்து இதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படியே? சரி, இப்ப நீங்க கடையெல்லாம் போய் கேக்குறீங்கல்ல, வீடுகள்லாம் போறீங்கல்ல, யாராவது மதிக்காம இருக்காங்களா இந்த பொம்மை? இதெல்லாம் யார் சாப்பிடுவா அந்த மாதிரி யாராவது சொல்றாங்களா? அதெல்லாம் சொல்றாங்க. கிடைச்சா போதும் தான் சொல்றாங்க. எல்லாருமே 90's முன்னாடி இருந்ததெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல. என்ன அபூர்வமா நினைக்கிறாங்க? அபூர்வமா நினைக்கிறாங்க. சூப்பர். கிடைச்சா போதும். முதல் கலர் கலரா போடுவா. பெருசு. இதே கொண்டு வாங்கறாங்க. இதே ஒரு சந்தோஷமா இருக்குது. இது ஒரு வாத்து. வாட்ச் ஒன்னு செஞ்சுதான். என்கிட்ட சில்லற 50 ரூபா தான் இருக்குது. 50 ரூபாய்க்குள்ள செய்யுங்க. இது மைக் போட்டு வர வழியில அப்படியே போட்டுட்டு வந்துறதா? ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. வாய்ஸ் ரெக்கார்ட் தான். வாய்ஸ் ரெக்கார்டு. முன்னாடி பேசி முன்னாடி போட்டு வச்சுக்கிறது. முன்னாடி பேசணும்னா ஒரு மாசம் வரைக்கும் கூட அழியாத. அந்த பத்து தட்டாததுன்னா அழியாது. காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க?
சாப்பாடு சூப்பர். அந்த காலத்துல நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். அப்போ அப்பயுமே ஒரு வாரத்துக்கு ஒன்றுதான் வரும். இப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒன்று உங்கெல்லாம் பார்த்தது நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு பாக்குறதா தான் இந்த மாதிரி பொம்மையை மறுபடியும் நேர்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறீங்க. என்னன்னு போட்டா வரும் ராஜேஸ்வரி வீடு ரொம்ப நன்றி. இது நாங்க வீடியோ எடுத்துருக்கோம், போட்டிருக்கோம். யாராவது கொண்டாம்பட்டியில வந்து கேட்டாங்க அப்படின்னா முட்டாய் செஞ்சு கொடுங்க. நன்றி தாத்தா.